ஐம் டாக்டர் கவிதா, எம்எஸ் சைக்காலஜிஸ்ட் அண்ட் அக்யூபஞ்சரிஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சங்கு முத்ரையை பற்றி தான். சங்கு முத்ரோட பெனிஃபிட் அப்படின்னு சொல்கிறது நம்மளோட த்ரோட்டில் வர த்ரோட் ரிலேட்டட் ப்ராப்ளம், டான்ஸ்லாம் இருக்கட்டும், தைராய்டு ப்ராப்ளமாக இருக்கட்டும், சோர்ட் த்ரோட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, த்ரோட்டில் வர இன்ஃபெக்ஷன், அந்த மாதிரி த்ரோட் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கவங்க இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி பரலிசிஸ், ஸ்ட்ரோக் எல்லாம் வந்ததுக்கப்புறம் பேசுகிறது கஷ்டமாக இருக்கவங்க இது பண்ணிக்கலாம். ஸ்டாமரிங், ஷட்டரிங், திக்குவான்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருந்ததுன்னா பண்ணிக்கலாம். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா ஸ்வீட் வாய்ஸ், மென்லியான ஸ்ட்ராங்கான அந்த ப்ரொனவுன்சியேஷன் கிளியராக இருக்கணும் அப்படின்னா நம்ம இது பண்ணிக்கலாம். அதாவது நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, நம்மளோட வேர்ட்ஸு, நம்மளோட அந்த ப்ரொனவுன்சியேஷன் எல்லாமே வந்து ரொம்ப கிளியராக, கிளாரிட்டியாக மற்றவங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கணும் இல்லையா. அந்த மாதிரி இருந்தேன்னா கம்யூனிகேஷனில் ஜாப் பண்ணுவாங்க, டீச்சர்ஸாக இருக்கட்டும், ஸ்பீச் கொடுக்குறவங்களாக இருக்கட்டும், மியூசிக் கற்றுக்கிறவங்களாக இருக்கும், எல்லாருமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மளோட ரெஸ்பிரேட்டரி ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். வோக்கல் கோடில் எந்த ப்ராப்ளமாக இருந்தால் கூட ரெகுலராக பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஒரு நாளைக்கு 10 to 15 minutes பண்ணிக்கலாம், 3 times கூட நீங்கள் பண்ணிக்கலாம். எந்த டைமில் வேணும்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் பத்மாசனத்துலேயோ, அர்த்த பத்மாசனத்துலேயோ, இல்லை சிட்டிங் பொசிஷனில் இந்த மாதிரி டேபிளோ சேரிலோ உட்காந்து ஸ்ட்ரைட்டாக உட்காந்து இது பண்ணிக்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரைட் ஹேண்ட் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த தம்பு நம்மளோட பாமில் இப்படி வச்சுட்டு இந்த ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி இது கவர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை ரொட்டேட் பண்ணி இந்த இடத்துல மிடில் ஃபிங்கரோட நம்மளோட தம் ஃபிங்கர் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட் ஹேண்ட்லனா ஃபஸ்ட்டு ஹோல்ட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் இந்த ஹேண்டை நம்ம ரொட்டேட் பண்ணி இந்த இடத்துல. ஸோ இந்த பொசிஷனில் வரும், இந்த பொசிஷனில் இருக்கும். அது நீங்கள் த்ரோட் ஏரியாவில் வச்சுக்கலாம், இல்லை செஸ்ட் ஏரியாவில் வச்சுக்கலாம், இல்லை லோவர் அப்டோமில் இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பொசிஷனில் வரும். இன்னொரு வாட்டி காட்டுறேன், ஃபஸ்ட்டு ஃபிங்கரை கவர் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் இதை ரொட்டேட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இது ரொம்ப டைட்டாக பண்ண வேண்டாம், ஈஸியாக நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாகவும் ஈஸியாகவும் இருக்கணும், ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கலாம். ஆப்போசிட் ஹேண்ட்லானா இந்த மாதிரி, ஸோ இந்த மாதிரி இருக்கும். இந்த பொசிஷனில் தான் இந்த முத்ரா இருக்கும். ஸோ இந்த ஏரியாவில் வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக உட்காந்து நீங்கள் எந்த பொசிஷன் உட்காரிங்களோ அந்த மாதிரி ப்ரீத் எடுத்து ரிலீஸ் பண்ணுங்கள். ஒரு 10 to 15 minutes ரெகுலராக பண்ணுங்கள். நான் சொன்ன அந்த இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு எல்லாமே ட்ராஸ்டிக்கான சேஞ்சஸ் கிடைக்கும். அதாவது நம்ம முத்ராஸ் எல்லாம் பண்ணும்போது அது நம்ம பாடியில் எனர்ஜியை வந்து பேலன்ஸ் பண்ணி நம்மளோட உடம்புல இருக்க அந்த எனர்ஜி, மென்டல் ஹெல்த்து, ஃபிசிக்கல் ஹெல்த்து, ஈவன் தோ ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் தான் முத்ராஸ் எல்லாமே. ஸோ நம்மளோட மைண்ட் நல்லா ரிலாக்ஸ் ஆகும். நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ நம்ம உடம்புல எல்லாமே, அதாவது பஞ்சபூத தத்துவமேல தான் நம்ம இதெல்லாமே பண்ணுவோம். ஸோ அந்த எனர்ஜி பேலன்ஸாக இருக்கும்போது நம்ம மென்டலி ஃபிசிக்கலி நம்ம வந்து ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவோம். ரெகுலராக பண்ணுங்கள், டெஃபினட்டாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி என்னோடய கிளினிக்கு வெஸ்ட் சைதாப்பேட்டில் இருக்குது. ஃபிசிக்கலாக வரணும்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் அட்ரஸ் கேளுங்க, இல்லை நாம் ஃபோனில் வேணும் கன்சல்டேஷன் அப்படின்னா பெய்டு கன்சல்டேஷன் இருக்குது. சைக்காலஜிக்கலான எல்லாத்துக்குமே நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி ஃபிசிக்கலாக வரதான்னா அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் இருக்குது, அதோடு சேர்த்து அக்யூபஞ்சர் த்ரூ வெயிட் லாஸ் இருக்குது, காஸ்மெட்டிக் அக்யூபஞ்சர் இருக்குது, கப்பிங் தெரப்பி இருக்குது. ஸோ மோர் டீட்டெயிலுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ப்ராப்பராக மெசேஜ் பண்ணுங்கள். அக்யூப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறது இந்த முத்ராஸ் எல்லாமே லாங் பீரியடு, ரெகுலராக உங்களோட லைஃப்பில் ஒரு டைம், அதாவது ஒரு 20 minutes 15 minutes நீங்கள் நமக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணனா ரெகுலர் பண்ணும்போது நமக்கு அதோட சேஞ்சஸ் தெரியும். ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணிவிட்டு நீங்கள் விட்டுட்டு இதெல்லாம் ஒர்க் ஆகாதுன்னு சொன்னால், ஏன்னா ஒரு விஷயம் பண்ணும்போது இவ்வளோ நாளாக இல்லாமல் ஒரு புது பழக்கத்தை நம்ம வந்து உருவாக்கும்போது இட் டேக்ஸ் டைம், பட் ஆனால் உங்களுக்கு அதோட ரிசல்ட் டெஃபினட்டாக கிடைக்கும். ரெகுலராக பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.